வணக்கம். இன்றைக்கு அதாவது பாருங்க, இந்த யூடியூபர்ஸ் அவர்கள் செய்யக்கூடிய அந்த செயல் உள்ளபடி இன்றைக்கு தான் ஒரு அமைச்சர் இன்றைக்கின்னு பேசி எனக்கு அதே மாதிரி வந்துடுச்சு. அதாவது இஎஸ்ஐ மருத்துவமனையிலிருந்து போன மருத்துவர்கள் செந்தில் பாலாஜிக்கு இதயத்திலே அடைப்பு இருப்பதாக சொன்னதாகவும், அது என் தலைமையில் போன மருத்துவர்கள் என்றும் ஒரு கட்டுக்கதையை ஒரு புரளியை கிளப்பிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அடிப்படை அறிவே இல்லாமல், அதாவது காமன் சென்ஸ் என்பது இல்லாமல் என் மீது புரளியை வீண் வதந்தியை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் அதை பார்த்துருக்கிறாங்க. ஒரு விஷயம் வந்து எனக்கு தெளிவாக தெரிவது என்னவென்றால், இந்த மாதிரி பொய் செய்திகளை புரளிகளை தான் அதிக மக்கள் பார்க்கிறார்கள் என்பதுதான் தெளிவாக புரிகிறது. நான் எவ்வளவு இலக்கியங்கள் ஆன்மீக செய்திகள்லாம் பேசி போடுவேன் யூடியூப்ல, அதிகபட்சமா 2000 பேர் 3000 பேருக்கு மேல பார்க்க மாட்டான். ஆனா எவனோ ஒரு பரதேசி லூசு பய 2 பேர் உட்காந்து வேலை வெட்டி இல்லாம என்ஐ பத்தி ஒரு செய்தி எடுத்து போடுறான். அதுல என்ன போடுறான்னா, இவர் தான் இஎஸ்ஐ டைரக்டரா இருக்கிறவர், யாரு, முதல்வருடைய மனைவி துர்கா ஸ்டாலினுடைய சொந்த சகோதரர் அண்ணன்றான் ஒருத்தன் லூசு பய. நான் தம்பி, எனக்கு வயசு 58 ஆகுது, அவங்களுக்கு வயசு 62 ஆகுது. அந்த அடிப்படை அறிவு கூட இல்லை அவனுங்களுக்கு. மனையனுங்க சொல்றான், இவரு போய் தான் அந்த ரிப்போர்ட்டை கொடுக்க சொன்னாரு, அதை தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க, இதுலேருந்து தெரியுது பாருங்க அப்படின்ட்டு. இஎஸ்ஐ டிஎம்எஸ் டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் சர்வீஸ் இஎஸ்ஐ டிஸ்பென்சரிஸ் இந்த ஹாஸ்பிட்டல், எங்களுடைய கண்ட்ரோலில் வரக்கூடியது டிஸ்பென்சரிஸும் இது ஒரு 7 மருத்துவமனைகள் தான் வரும். அது வந்து அயனாவரம் திருச்சியில் இருக்கு, அப்புறம் வெள்ளூரில் இருக்கு, சிவகாசியில் இருக்கு, மதுரையில் இருக்கு, ஒசூரில் இருக்கு. இவைகள் தான் டிஎம்எஸ் உடைய கண்ட்ரோலில் வரும். இந்த கே நகர் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் என்பது மெடிக்கல் காலேஜ். இது வந்து முழுக்க முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோலில் வரக்கூடியது. திருநெல்வேலியில் ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்கு, இஎஸ்சி மெடிக்கல் காலேஜ், அதுவும் முழுக்க முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோலில் வரக்கூடியது. அதை போலவே கே நகர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இஎஸ்ஐ சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் வருது. அங்கு பணியாற்றக்கூடிய டீன் ஒரு நார்த் இந்தியன், அவர் தான் அங்கே இருக்கார். அவருடைய முழு கண்ட்ரோலில் தான் அந்த மருத்துவமனை இயங்கி கொண்டிருக்கிறது. அங்கிருந்து தான் இதய சிகிச்சை நிபுணர்கள், அதாவது கார்டியாலஜிஸ்ட் சென்று பார்த்திருக்கிறார்கள். யார் யார் போனாங்கன்னு எனக்கு தெரியாது, பேரும் தெரியாது, எத்தனை பேர் போனாங்களும் எனக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் ஓமந்தூரார் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலே அவர்கள் தந்த அந்த ஒப்பீனியனும் இதுவும் ஒத்துப்போகிறது, அவருக்கு அடைப்பு இருக்கிறது என்று இவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். அதை ஒட்டி காவேரி மருத்துவமனைக்கு அவர் தனியார் மருத்துவமனைக்கு போகணும்னு விருப்பப்பட்டு அங்கே போயிட்டார். இதில் எனக்கும் அதுக்கும் கொஞ்சம் கூட 1% கூட சம்பந்தமே கிடையாது. அப்படி ஏதாவது இருக்குதுன்னு நிரூபிச்சுட்டா, மவனே நீ ஒருத்தனுக்கு பிறந்தவனாக இருந்தா வா சொல்லு, நேரடியாக வா பேசுவோம், சரியா? எப்படி எனக்கு ஏதாவது ஆர்டர் வந்திருக்கணும்ல, ஏதாவது ரிட்டர்னான ஆர்டர் வந்திருக்கணும்ல, உங்கள் சார்பாக மருத்துவர்கள் அனுப்புன்னு சொல்லிட்டு ஏதாவது வந்திருக்கணும். போன் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது இமெயில் மூலமாகவோ ஏதாவது ஒரு வழியில் எங்களுக்கு மருத்துவர்களை கேட்டால்தான் நான் அனுப்ப முடியும், நானாக அனுப்ப முடியாது. அப்போ ஏதாவது வந்துச்சா, அதுக்கு யாரை நான் அனுப்பினேன்னா, இதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும். உள்ளபடியே இந்த சங்கிப்பயன்னு சொல்கிறானுல்ல, முட்டாப்பயங்கிறது உள்ளபடி நான் அதை நம்பவே மாட்டேன். இப்போ முழுக்க முழுக்க சொல்கிறேன், இந்த சங்கிப்பயனா அடி முட்டாப்பய தான் அப்படிங்கிறது நம்புற மாதிரி இருக்கு. ஆகவே அந்த யூடியூபர்ஸ், அது 2-3 சேனல் பார்த்தேன், அதில் பார்த்தா இந்த அவதூறு செய்தி இவ்வளவு பேர் பார்த்துருக்கான். அதனால் இந்த செய்திகளை யாரும் நம்ப வேண்டாம். இஎஸ்ஐ மருத்துவமனையில் என்னுடைய கட்டுப்பாட்டில் பணியாற்றக்கூடிய இருதய சிகிச்சை மருத்துவர்களே கிடையாது, அதாவது கார்டியாலஜிஸ்ட் என்பவர்கள் எங்களுடைய எந்த மருத்துவமனையிலும் இல்லை. போதுமா,
ரெண்டாவது டிஎம்எஸ் வேற, டிஎம்இ கண்ட்ரோல் வேற, அதாவது மெடிக்கல் காலேஜ் எங்களுடைய கண்ட்ரோல்ல வரவே வராது. கோயம்புத்தூர் இஎஸ்ஐ மட்டும் பார்ட்லி எங்க கீழே இருக்கு, அதாவது அங்க இன்ஸ்ட்ருமெண்ட்டும் மருந்து மட்டும் வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த பவர் மட்டும் டிஎம்எஸ் கண்ட்ரோல் இருக்கு, மற்றபடி அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே டிஎம்இ கண்ட்ரோல் இருக்கு, கோயம்புத்தூர் இஎஸ்ஐ கூட. ஆகவே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளாமல் தெரிந்து கொள்ளாமல் உளரக்கூடாது, புரளிகளை வீண் வதந்திகளை பொய்யான செய்திகளை பரப்பக்கூடாது என்பதை இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.